ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக ஃப்ளவர்ஸை நம்ம எமோஷன்ஸை ஷேர் பண்ணுறதுக்காகவும் நம்ம அன்பை வெளிப்படுத்துறதுக்காகவும் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ சேம் ஃப்ளவர்ஸை யூஸ் பண்ணி பெரிய டிசீஸ்லேருந்து சின்ன டிசீஸ் வரைக்கும் க்யூர் பண்ணலாம் அப்படின்ட்டு லண்டனை சேர்ந்த எட்வர்ட் பாஷ் அப்படிங்கிறவர் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி ஒரு ட்ரீட்மெண்ட்டே வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அது என்ன வகையான ட்ரீட்மெண்ட், அதை எப்படி வந்து அவங்க ஃப்ளவர்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ டாக்டர் எட்வர்ட் பாஷ் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட கெரியரை ஒரு இங்கிலீஷ் டாக்டராக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. டிப்பிக்கலாக அவரோட MBBS டிகிரிஸ் அப்புறம் பெரிய யூனிவர்சிட்டிஸில் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட படிப்பெல்லாம் முடிச்சுட்டு பாக்டீரியா ரிசர்ச், அதாவது வேக்சின் ரிசர்ச் பண்ணுறது, பாத்தாலஜி, ஸோ இந்த மாதிரியான ஃபீல்டில் அவர் எக்ஸ்பர்ட் ஆகி அது ஓரியன்டாக ரிசர்ச் பண்ணிட்டு அப்படி அவர் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் வரலை இங்கிலீஷ் மெடிசனில். அங்கேருந்து ஹோமியோபதிக்கு சுவிட்ச் ஓவர் ஆகுது. ஆர்மி கேம்பில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கெலாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அப்போ வந்து ஒரு தடவை இவருக்கு டியூமர் வந்து வந்துருச்சு. இவரோட கலீக் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு உங்களால் இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு மேலே சர்வைவ் ஆக முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாரு. உடனே இவர் அந்த ஹோமியோபதியில் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்ததை இன்னுமே வந்து பூஸ்ட் அப் பண்ணி ரொம்ப ஸ்பீடாக நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப தீவிரமாக வந்து இறங்கி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் ரிசர்ச்சில் வந்து தன்னையும் மறந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அப்படி வந்து ஒரு 4 மந்த்ஸ் ஆயிடுது. அப்போ இவங்க கலீக் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு உன்னோட டிசீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து க்யூர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ தான் இவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ டிசீஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு பாடி பேஸ் பண்ணது மட்டும் கிடையாது, மைண்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பேஸ் பண்ணது தான் டிசீஸ். ஸோ டிசீஸை வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா உடம்பையும் ட்ரீட் பண்ணணும், மைண்டையும் ட்ரீட் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கும் தேவை ஹியூமன்ஸ்க்கு. அப்படின்னா தான் அந்த டிசீஸோட ரூட் காஸ் கண்டுபிடிச்சி டோட்டலாக வந்து அந்த டிசீஸை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இவர் கண்டுபிடிக்கிறார். டிசீஸ் அப்படிங்கிறது கடைசி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட மனசு கெட்டு போய் நம்மளோட ஆரான்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பிரிச்சுவல் என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளை சுற்றி ஒரு எனர்ஜி வேவ்ஸ் இருக்குது. ஸோ அது ஃபஸ்ட்டு டேமேஜ் ஆகி அப்புறம் நம்ம மனம் வந்து நம்ம மனசில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் திங்கிங், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகரித்து அதுக்கப்புறம் தான் டிசீஸ் அப்படிங்கிறது கடைசி ஸ்டேஜில் தான் உடம்புல வெளிப்படுது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. ஹோமியோபதியிலையும் அவர் என்ன ஃபீல் பண்ணார்னா அவங்க வந்து ஒரு பிளான்ட் பேசிஸில் வந்து மெடிசன் எடுத்து கொடுத்தாலுமே அதோட ஹையஸ்ட் எனர்ஜி அவர் ஃப்ளவர்ஸ்க்கு தான் போகுது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. ஸோ ஹோமியோபதியை இன்னுமே வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்ட்டு ஃப்ளவர் பேஸ் பண்ணி மெடிசன்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணார். ஒரு 4 இயர்ஸ் வந்து அவர் ரிசர்ச் பண்ணுறாரு. இவருக்கு எப்பப்போலாம் வந்து நெகட்டிவ் இமோஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகுதோ அப்போ ஒரு பர்டிகுலர் பிளான்ட், பர்டிகுலர் ஃப்ளவர்ஸ் மேலே இவர் அப்படி டச் பண்ணிகிட்டே வராரு. ஸோ அப்போ அந்த வைப்ரேஷன், அந்த பிளான்ட்லேருந்து இருக்கக்கூடிய வைப்ரேஷன் வந்து இவருக்குள்ளே போய் தன்னோட நெகட்டிவ் எனர்ஜியெலாம் வந்துட்டு நெகட்டிவ் எமோஷன்ஸ்லாம் வந்துட்டு பாசிட்டிவாக மாறுற மாதிரி இவர் ஃபீல் பண்ணார். ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ணி ஒரு 38 வகையான ஃப்ளவர்ஸை வந்து இவர் கிளாஸிஃபை பண்ணுறாரு. அந்த 38 வகையான ஃப்ளவர்ஸை பேஸ் பண்ணி ஹியூமன்ஸையும் கிளாஸிஃபை பண்ணுறாரு. ஸோ இந்தந்த இஷ்யூஸ் இருக்கவங்க இந்த ஃப்ளவர்ஸோட எசன்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்ட்டு இவர் வந்து சஜஸ்ட் பண்ணுறாரு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆளுக்கு வந்து தெளிவில்லை, தன்னோட கோல் பற்றி ஒரு இது இல்லை, லைஃப்பில் ஒரு எய்மே இல்லாமல் இருக்கார் அப்படின்னா வால்நட் அப்படிங்கிற பிளான்ட்டோட ஃப்ளவர் பேஸ் பண்ண இந்த மெடிசனை கொடுத்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து லைஃப்பில் வந்து தன்னோட கோல் பற்றின சிந்தனை வந்து கிரியேட் ஆகிரும் அப்படின்ட்டு இவர் சொல்கிறார். சின்ன பிரச்சனையிலேருந்து பெரிய பிரச்சனை வரைக்கும் இந்த பிளான்ட் பேஸ்டு சொல்யூஷன்ஸ் இதை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த மெடிசனை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 50% அந்த ஃப்ளவரோட மாலிக்யூலோ அந்த செடியோட மாலிக்யூல் ரெண்டும் எடுத்துடுறாங்க. அது கூட ஆல்கஹால் கண்டென்ட் ஒரு 50% சேர்க்குறாங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு லிக்யூட் மாதிரி வச்சுட்டு அந்த பர்டிகுலர் லிக்யூடை பேஷண்ட்டோட வாயில் ஃபியூ ட்ராப்ஸ் விடலாம். அப்படி இல்லை ஃபிசிக்கலாக இப்போ கையில் பெயின் இருக்குது, காலில் பெயின் இருக்குது அப்படின்னா அதுக்கு உண்டான பர்டிகுலர் மெடிசன் அந்த லிக்யூடை எடுத்துட்டு அதை வந்து ஒரு துண்டுலையோ இதுலேயாச்சும் வெட் பண்ணிட்டு அதை வந்து மேலே வந்து நம்ம ஒத்தடம் கொடுக்கும்போதோ மேலே அப்படியே வந்து ஃப்ராப் பண்ணி வைக்கும்போதோ அந்த டிசீஸில் வந்து ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் கிரியேட் ஆகுது, அது மூலமா உடம்பு கொஞ்சமா ரெக்கவர் ஆகும் அப்படின்ட்டு இவங்க சஜஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த டாக்டர் எட்வர்ட் பாஷ் வந்து ஒரு டிபிக்கலா ஒரு லண்டன்ல மெடிக்கல் பிராக்டிஸ் பண்ணிட்டு அங்கிருந்து ஹோமியோபதி சுவிச் ஓவர் ஆகி அதுக்கப்புறம் இன்னும் ஃபர்தரா வந்து மெடிசனை சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு ஃப்ளவர் மெடிசன் வந்து கண்டுபிடிக்கிறார். இவர் கண்டுபிடிச்சது வந்து ஃப்ளவர் ரெமெடிஸ் டாக்டர் பாஷ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்றாங்க. ஸோ இது சம்பந்தமா இவர் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. இவர் கிரியேட் பண்ண இந்த ஆல்டர்னேட் ட்ரீட்மெண்ட் இதை வந்து நிறைய பேர் படிச்சு நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் ரொம்ப ஃபியூ மெம்பர்ஸ் தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒருத்தர் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ட்டு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அவர் இந்த ஃப்ளவர் மெடிசன் பற்றி நிறைய போட்டிருக்காரு. அவரும் ஒரு டாக்டர் தான். ஸோ அவரோட சேனலை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இது போக இவர் எழுதின மன மருத்துவம் மலர் மருத்துவம் இவரோட இங்கிலீஷ் புக் டிரான்ஸ்லேஷனை ஒரு லோக்கல் ஆத்தர் வந்து தமிழில் மாற்றி ஃப்ரீயாக பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது விஷயமா தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் இந்த லிங்க்கில் போய் பாருங்கள். ஃப்ளவர் மெடிசன்னா என்ன அப்படிங்கிற பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மேபி சில பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ எனக்கு என்னமோ
இன்னமும் இந்த ஃப்ளவர் மெடிசனை இந்தியாவில் தெரிஞ்சோ தெரியாமல ரொம்ப வருஷமாக நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்துருக்கோம். ஸோ இன்னுமே காமெடிக்கு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ ஒய்ஃப் வந்து ரொம்ப கோபம் ஆயிட்டாங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து கொடுத்து அவங்களோட கோபத்தை வந்து கம்மி பண்ணுவாங்கன்னு சொல்லி நிறைய காமெடிஸ் பார்த்துருக்கோம், நிறைய இதில் கேட்டிருக்கோம். இது ஒரு வகையில் உண்மையாக கூட இருக்கலாம். இந்த ஃப்ளவர்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஹியூமன் எமோஷன்ஸும் மாறுது அப்படிங்கிறது இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதை பற்றின ஏதாச்சும் உங்களுக்கு ஒப்பீட்டு கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.